ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரபு எம் யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆட்டாமிக் எனர்ஜி வேலைவாய்ப்பு பற்றி நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இப்போ தான் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் எப்போதெல்லாம் புது வீடியோ அப்லோட் செய்கிறனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நாம வீடியோக்குள்ளே போகலாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வாக் வாக்கன் இன்ட்ரிவியூ ஃபார் ஃபில்லிங் ஆஃப் தி ஷார்ட் டேம் வேகன்சிஸ் இன் டிஏஇ ஹாஸ்பிட்டல் கல்பாக்கம் அனுப்புறம் டிஸ்பென்சரி ஃபார் தி போஸ்ட் ஆஃப் நர்ஸ் அண்டு ஃபார்மாசிஸ்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா பியூர்லி டெம்பரரி போஸ்ட் இது ஸோ அதுக்கடுத்த ஒவ்வொரு போஸ்டிங் வயசு நம்ம ஃபுல் விவரங்களை பார்ப்போம் ஸோ பார்த்தீங்கன்னா நர்ஸ் கல்லடுங்க எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா மூன்று வந்து கொடுத்துருக்குறாங்க மாத சம்பளம் வந்து எவ்வளவு தராங்கன்னா ஐம்பத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று நான்கு வந்து தராங்க டேட் ஆஃப் இன்ட்ரி பார்த்தீங்கன்னா மூன்று ஏழு இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஸோ அதுக்கு அடுத்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்மாசிஸ்ட் கால்டம் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் வந்து கொடுத்துருக்காங்க மாத சம்பளம் வந்து எவ்வளோ தராங்கன்னா முப்பத்தி நான்காயிரத்து எழுநூற்று இருபது வந்து தராங்க டேட் ஆஃப் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா நான்கு ஏழு இரண்டாயிரத்தி பத்தொம்போது இன்டர்வியூ நடைபெறும் இடம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கான்ஃபரன்ஸ் ரூம் ஜிஎஸ்ஓ ரிப்போர்ட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா நைன் ஹவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா நாட் மோர் தென் ஃபிஃப்டி இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கடுத்தாக ஒவ்வொரு போஸ்டிங் வைஸாக நம்ம குவாலிஃபிகேஷன் பார்ப்போம் நர்ஸு ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அண்டு டிப்ளமோ இன் நர்சிங் அண்டு மீட் வைப்ரரி அடுத்தாக அல்லது பிஎஸ்சி நர்சிங் அல்லது நர்சிங் ஏ சர்டிபிகேட் வித் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்க வேண்டும் அதுக்கடுத்த பார்மாசிஸ்ட் இந்த போஸ்டிங்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் பிளஸ் டூ இயர் டிப்ளமோ இன் பார்மசி வந்து முடித்திருக்க வேண்டும் பிளஸ் சிக்ஸ் மந்த்ஸ் ட்ரெய்னிங் இன் பார்மசி பிளஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆசிய பார்மசிஸ்ட் வித் சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் பார்மசிகன்ஸ் வந்து பதிவு செய்திருக்கணும் இருக்கணும் ஸோ அதுக்கு அடுத்ததாக பாத்தீங்கன்னா வாகனின் டைம்ல என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எல்லாம் வைத்திருக்கணும் அப்படின்னு டீட்டெயிலா வந்து கொடுத்துருக்காங்க பார்த்துக்கிருங்க ஸோ அதுக்கு அடுத்தாக மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்குறேன் டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக படிச்சு பார்த்துக்கங்க வேற எதனா டவுட் இருந்தா மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஸோ அதற்கான ரிப்ளை பண்றேன் சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க முடிந்த வரைக்கும் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவர்களுக்கும் பயன்படட்டும் மீண்டும் நாம் அடுத்ததொரு வேலை வாய்ப்புகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்